எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு, நிறைய பேர் வந்து எனக்கு ஒரு சின்ன ஐடியா வந்து ஷேர் பண்ணுங்க, இதை வந்து வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ அது வேற ஒன்றும் இல்லை, நம்மளோட ஷாப்பில் ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா அந்த விக் ஹோல்டர்ஸ். ஸோ அது பார்த்தீங்கன்னா காமாட்சியம்மன் விளக்குக்கு, குபேர விளக்குக்கு, அதேமாதிரி அகல் விளக்குக்கு நம்ம எல்லாமே பயன்படுத்த நான் வந்து காமிச்சிருப்பேன். அதுலேயும் குறிப்பாக குத்து விளக்குக்கும் நம்ம ஹோல்டர்ஸ் வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு ரெண்டு சைஸில் வந்து உங்ககிட்ட காமிச்சிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரீசெண்டாக என்கொயரிக்கு வரும்போது நிறைய பேர் வந்து எனக்கு ஐடியாஸ் ஷேர் பண்ணுறதும் சரி, இல்லை அதை டவுட்டாக கேட்குறதும் ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த குத்து விளக்கு ஹோல்டரை வந்து நம்ம அகல் விளக்குலையும் சரி இல்லை காமாட்சியம்மன் விளக்குல வச்சு பயன்படுத்த முடியுமா? ஸோ அது வந்து இருந்தால் ஏதாவது வீடியோ ஷேர் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ரீசன்ட் டேஸில் நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. ஆல்ரெடி வாங்கினவங்க வந்து இதை வந்து அகல் விளக்கில் வச்சு ட்ரை பண்ணிட்டு எனக்கு ஃபோட்டோஸும் இமேஜஸ்லாம் வந்து சென்ட் பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போதும் இந்த குத்து விளக்கு ஹோல்டரையுமே நீங்கள் வந்து அகல் விளக்குலேயும் சென்டரில் வச்சு பயன்படுத்தலாம். ஸோ அதை டெமோவை நான் உங்களுக்கு வந்து செஞ்சு காமிச்சிடுறேன். ஏன்னா குத்து விளக்கு ஹோல்டரை பொறுத்தவரும் நம்ம ஃபெஸ்டிவல் டைமில் மட்டும்தான் குத்து விளக்கு வந்து பயன்படுத்துவோம். ஸோ மற்ற நாட்களில் பார்த்தீங்கன்னா நம்ம அது வந்து பெரிய விளக்குலாம் வந்து பயன்படுத்த மாட்டோம். ஸோ அந்த டைமில் நம்ம அந்த ஹோல்டர் வந்து இருக்கும்போது நம்ம அதை அகல் விளக்குக்கு பயன்படுத்திக்கலாம். ஸோ அதுவும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஏன்னா நிறைய பேர் வந்து வாங்கியிருக்கீங்க. ஸோ அதை இந்த மாதிரியும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வாங்க அந்த ஹோல்டரை வந்து எப்படி நம்ம அகல் விளக்கில் வச்சும் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத இப்போ டெமோவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நான் வந்து குத்து விளக்கு ஹோல்டர்ஸ் வந்து நான் காமிச்சிடறேன், ஏன்னா புதுசாக பார்க்குறவங்களுக்கு அது ஒரு டவுட்டாக இருக்கலாம். ஸோ அது எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி உள்ள அதில் என்ன சைஸஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி டவுட் இருக்கும். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த குத்து விளக்கு ஹோல்டரு. ஸோ இதை வந்து நம்ம குத்து விளக்கு மேலே வச்சு ப்ளேஸ் பண்ணி நம்ம தீபம் ஏற்றலாம். ஸோ அதனால் ஆயில் லீக்கேஜ் எதுவும் இல்லாமல் அழகாக தீபம் ஏறியதுக்கு நம்ம இதை வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ இதில் தான் நான் வந்து சொல்லியிருந்தேன் ரெண்டு சைஸஸ் வந்து அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஃபஸ்ட்டு சைஸு. ஸோ இந்த ஃபஸ்ட்டு சைஸோட சைஸ் மெஷர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0.8 inches இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதான் இந்த பேஸும் சரி இந்த ஹைட்டுமே 0.8 inches வரும். ஸோ அதனால் உங்கள் குத்து விளக்கு நீங்கள் வைக்கக்கூடிய அந்த ஸ்பேஸ் இருக்குதுங்களா, அது வந்து ஒரு 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 இன்ச் அகலமோ இல்லை 1.5 inch அகலம் இருக்குன்னா நீங்கள் இந்த மாதிரி ஹோல்டர்ஸ் வந்து பயன்படுத்திக்கலாம். அடுத்த சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஃப்ரெண்ட்ஸு, இது வந்து பெரிய சைஸு. இதோட சைஸ் மெஷர்மெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் 1 inches இருக்கும். ஸோ இது வந்து ஹைட்டும் சரி இந்த பேஸுமே 1 inch இருக்கும். ஸோ இதுதான் இந்த ஹோல்டருக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. இது வந்து சின்னது, இது பெருசு. ஸோ இந்த ரெண்டு சைஸஸுமே நம்மளோட ஷாப்பில் அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸு. ஸோ இப்போது நீங்கள் கேட்டுக்க ஒரு டவுட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோல்டர்ஸை நம்ம அகல் விளக்கில் வச்சு பயன்படுத்த முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கீங்க. ஸோ நான் வந்து என்னோடய ஷாப்பில் வந்து பிள்ளையாருக்கு முன்னாடி வந்து அகல் விளக்கு தான் ஏற்றிட்டுருக்கேன். ஸோ அங்கே வந்து நான் வச்சு தீபம் ஏற்றி காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம மற்ற ஹோல்டர்ஸ் பயன்படுத்துறதுனாலும் பயன்படுத்திக்கலாம். நான் சொல்லுவேன் அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருந்தது இல்லை குபேர விளக்கில் இருக்கக்கூடியது. ஸோ எது உங்களுக்கு விருப்பமோ நீங்கள் அதை வந்து வாங்கி பயன்படுத்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து இந்த குத்து விளக்கு ஹோல்டர்ஸை வாங்கினவங்க கேட்ட டவுட்டுக்காக நான் இந்த ஐடியா வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த விளக்கோட அகலம் வந்து எக்ஸாக்ட் ஒரு 2 inch-லேருந்து 3 inch அகலம் இருந்தாலே போதும். பொதுவாகவே எல்லா ஹோல்டர்ஸுமே நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் குத்து விளக்கு பயன்படுத்த அந்த ஃபஸ்ட்டு சைஸ் நான் அதை தான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி இந்த திரிக்கும் நிறைய ஸ்டில் இன்னும் டவுட் கேட்டுகிட்டே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க, எப்படி இதை பயன்படுத்தணும், ஏன் இந்த ஹோல்டிங் இருக்கனாலும் இது வழியாக திரிய உள்ளே விடணுமாங்கிறது ஸ்டில் அதை டவுட்டாக கேட்டுகிட்டே தான் இருக்கீங்க. இது வந்து ஏர் ஃப்ளோ ஆகிறதுக்காக கொடுத்துருக்கக்கூடிய ஹோல் தான் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் அந்த மேலே வந்து தீபம் எரியும் அதுக்காக கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் குத்து விளக்கு ஹோல்டர் பயன்படுத்தும் போது திரிய நீங்கள் உள்ளே விடுங்கிறது இப்படி அடிப்பக்கமாக திருப்பிட்டு இது வழியாக உள்ளே விட்டு மேலே எடுத்துக்கோங்க. ஸோ இப்படி தான் நம்ம திரிய உள்ளே விட்டு மேலே எடுக்கணும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அது அடுத்து நம்ம இதை வந்து சென்டரில் ப்ளேஸ் பண்ணிடலாம். அதே போல் ஒரு விஷயம், இதை வந்து இந்த இடத்துல வைக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா அகலமோ இல்லை அந்த இந்த ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் நல்லா பெருசாக இருந்தால் தான் நம்ம வந்து இந்த ஹோல்டர் இங்கே வைக்க முடியும். பட் இந்த மாதிரி அகல் விளக்கு பொறுத்தவரைக்கும் நம்ம சென்டரில் தான் வைக்க முடியும். அதேமாதிரி காமாட்சியம்மன் விளக்கும் அப்படி தான். அது அடுத்து இது திரிய கொஞ்சம் நல்லா நினச்சி விட்டுருங்க. ஸோ
ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து தீபம் ஏற்றியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சென்ட்ரலே இப்போ அழகாக எரியும். இதே சென்ட்ரலில் வைக்கனால என்ன ஒரு ப்ளஸ் அப்படின்னு நமக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கார்னரில் தீபம் போடும்போது இது எண்ணெய் வழிஞ்சு கீழே ஃபுல்லாகவே அந்த எண்ணெய் வந்து கசிவு அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம அதிகமாக விக் ஹோல்டர்ஸ் வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். இதனால் வந்து இந்த ஆயில் லீக்கேஜ் இல்லாமல் இருக்கும், நமக்கு க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸும். ஸோ குறிப்பாக இந்த விக் ஹோல்டர்ஸ், இந்த குத்துவிளக்கு ஹோல்டர் வந்து ஆல்ரெடி நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க இல்லைங்களா? ஸோ அவங்களாம் கேட்ட ஒரு டவுட்டுக்காக தான். ஸோ இதை வந்து நீங்கள் தாராளமாக அகல் விளக்குலையும் சரி காமர்ஷியல் விளக்குலையுமே சென்டரில் வச்சு நீங்கள் பயன்படுத்துனா தாராளமாக பயன்படுத்திக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா காமர்ஷியல் விளக்குலையுமே பார்த்தீங்கன்னா சென்டரில் அந்த ஹோல்டர் தான் வந்து பயன்படுத்திக்கு. இங்கே வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஹோல்டர் வந்து நான் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸை. ஏன்னா ஷாப்பும்போது நம்ம வந்து 2 weeks ஒன்ஸ் தான் நம்மளால் க்ளீன் பண்ண முடியும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இது 2 weeks ஆயிடுச்சு பாருங்கள். எந்த ஒரு ஆயில் லீக்கேஜ் இல்லாமல் நம்ம விளக்கையும் வந்து அந்த இருக்க இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம நீட்டாகவும் மெயின்டைன் பண்ணிக்க முடியும். ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அழகாக அந்த தீபம் வந்து எரியுது. ஸோ நீங்கள் கேட்ட அந்த டவுட் வந்து கிளாரிஃபை ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஹோ ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு பார்த்த இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கக்கூடிய இந்த ஹோல்டர்ஸ் உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுது வாங்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பர் 8220937732 நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களோட ஆர்டர்ஸ் வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொரியர் மூலியமாக நம்ம எல்லா ஏரியாவுக்குமே சென்ட் பண்ணிட்டுருக்கோம். ப்ராடக்ட்டை சேஃபாக உங்களுக்கு வீட்டுக்கு வந்து சேர்ந்துடும். இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ள எடுத்துக்கோ ஷேர் பண்ணுங்கள். இன்னும் அடுத்த நாள் ஒரு யூஸ்ஃபுல்லான கலெக்ஷன்ஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.